சரிங்களா அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான டேரக்டர்களுடைய பட்டியலில் இவருடைய பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இடத்த மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்கார் அப்படின்றதுல டவுட்டே இல்லை அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மிக முக்கியமாக தளபதி விஜயர்களுடைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா ஃபார்ட்டி டூ இந்த திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மோஷன் போஸ்டர் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ணுன்றதை லாக் பண்ணிட்டாங்களாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரெடி ஆகிட்டுருக்கு சிறிதை சிவாவுடைய டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஒரு பீரியட் படம் நடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பார்ட்டாக வரப்போகுது அரண்மனை பார்ட் ஃபோர் இந்த திரைப்படத்துடைய டேரக்டர் சுந்தர்சி அதில் அவர் நடிக்கவும் செய்கிறாரு இந்த படத்துடைய ஹீரோயினாக ஒருத்தங்க தமன்னாவும் இன்னொருத்தங்க ராஷிகனாவும் நடிக்கிறாங்க கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கூடிய விரைவில் சென்னையில் ஸ்டார்ட் ஆக போது சென்னையில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த படத்துடைய ஷூட்டிங் போக போகுது அதுக்கப்புறம் மற்ற மற்ற ஸ்டேட்ஸில் நாடுகளில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க கூடுதலான அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஓவராலாகவே வந்து முப்பதுலேருந்து நாற்பது நாள் தான் ஷூட் பண்ணுன்ற பிளானில் சுந்தர்சி அவர்கள் இருக்காராம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அருள்நிதியுடைய நடிப்பில் ரெடியாக இருக்க புதிய திரைப்படம் இந்த திரைப்படத்துடைய டைட்டில் அண்ட் மோஷன் போஸ்டரை சிவகார்த்திகேயன் அண்ட் டேரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் பதினைந்து மார்ச் வெனஸ்டே ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்றதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக சொப்பன சுந்தரி ஐஸ்வர்யா ராஜேஷோடைய நடிப்பில் ரெடி இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்தோடைய ரிலீஸ் எப்போ பிளான் பண்ணிக்கிறேன் பார்த்தோன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க ருத்ரன் இந்த திரைப்படத்துலேருந்து செகண்ட் சிங்கலாக பகை மூடி அப்படின்ற ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தி லெஜண்ட் சரவணா அவர் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது மிக முக்கியமாக அவருடைய கெட்டப் அவர் தாடி மீசையெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக நாட் டு சாங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ரெண்டு மூணு நாளாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பொருள் என்ன காரணம்ன்றது பார்த்தீங்கன்னா கீரவாணி அவர்களுக்கு அந்த ஒரு சாங்காக ஆஸ்கரில் அவார்டு தந்திருக்காங்க ஒரு பெரிய அளவில் விஷஸ் கீரவாணி அவர்களுக்கும் ஆர் டீமுக்கும் விஷஸாக குவிஞ்சிக்கிட்டு இருக்கு நாமளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை அந்த டீமுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக அனிருத் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு ஜவானை பற்றி என்ன சொல்லியிருக்காருனா நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஷாருக்கான் அவர்களுடைய படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் அப் டு த டேட் நான் சைன் பண்ண படத்துலேயே என்னுடைய பெஸ்ட்டு ஆல்பமாகவும் என்னுடைய பெஸ்ட்டு ஒர்க்காகவும் ஜவான் படம் தான் இருக்க போதுன்றதில் டவுட்டே இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காரு அதனால் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தனுஷ் அவருடைய ஐம்பதாவது திரைப்படம் சன் பிக்சர்ஸ் உடைய ரெடி ரெடியாக போகுதுன்றது சொல்லியிருந்தோம் தனுஷ் தான் அதில் நடிவும் செய்கிறாரு டேரக்டும் பண்ண போறாரு இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டராக ஃபஸ்ட்டு அனிருத் அவரில் யோசிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ஏஆர் ரகுமான் வச்சு பண்ணலான்ற பிளானில் இருந்தாங்க பட் ரெண்டு பேருக்கும் டேட்ஸ் இல்லாத காரத்தினால் சந்தோஷ் நாராயணனை லாக் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருந்தாங்கன்றதை சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆர் ரகுமானை வச்சு இந்த படத்தோடைய மியூசிக்கை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறான் தனுஷனால் இந்த படத்தோடைய மியூசிக் டேரக்டராக ஏ ஆர் ரகுமான் தான் இருக்க போகிறாரு கூடிய விரைவில் இதை பற்றி நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மாமன்னன் இந்த திரைப்படத்தோடைய டப்பிங் அண்ட் எடிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய ஜூன் இல்லை ஜூலையில் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வடிவேல் அவர்களை ஒரு நெகட்டிவ் ஷேடாவோ இல்லைன்னா ஒரு புதுவிதமான ஒரு கேரக்டராவோ பார்க்க போறோம்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐ கானோ பிரஸ் பண்ணுங்க